மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509. கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி தன்னுடைய 79வது வயதில் பெங்களூர் மருத்துவமனையில் காலமானார். 2 தடவை கேரள முதல்வராக பதவி வகித்த உம்மன் சாண்டி இன்று காலமானார். பெங்களூர்ல சிகிச்சை பெற்று வந்த நிலையில உம்மன் சாண்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருக்காரு. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் உம்மன் சாண்டி. கேரள முதல்வராக 2004 முதல் 2006 மற்றும் 2011 முதல் 2016 ஆகிய 2 தடவை உம்மன் சாண்டி பதவி வகிச்சாரு. உம்மன் சாண்டி தன்னுடைய 27வது வயதில் 1970 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவா தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கினார். பின்னர் அவர் தொடர்ந்து 11 தேர்தல்களில் வின் பண்ணார். அங்கு காங்கிரஸ் கட்சியின் முகமாகவும் இருந்தார். 2 தடவை முதல்வராய் இருந்தவர் ஆட்சியின் கடைசி கட்டத்தில் சூரிய மின்சக்தி கொள்முதல் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியதுனால அவருக்கு கடுமையான அவப்பெயரும் ஏற்பட்டது. இதுல பாலியல் ரீதியாகவும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. இந்த தொடர் குற்றச்சாட்டுகள் காரணமாக கர்நாடகாவின் காங்கிரஸ் கட்சியின் மேற்பார்வையாளராக உம்மன் சாண்டி அனுப்பப்பட்டார். கேரள அரசியல இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கப்பட்டவர் அதன் பின்னால பெங்களூர்லயே செட்டில் ஆனார். பெங்களூர்ல கடந்த சில நாட்களா அமைதியா அரசியல் ரீதியா எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் உம்மன் சாண்டி இருந்து வந்தார். லோக்சபா தேர்தலின் போது ஆக்டிவா இருந்தவர் கர்நாடக சட்டசபை தேர்தலின் போது பெரிய அளவில் ஆக்டிவ் இல்லாமல் காணப்பட்டார். அவர் பெருசா எந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்ளல. இந்த நிலையில்தான் அவருக்கு வயோதிகம் காரணமா உடல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா அவருக்கு இருதய பிரச்சனைகள் இருந்ததா சொல்லப்படுது. இதனால ஆக்டிவ் அரசியல இருந்து விலகி வீட்டுல சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. அவருக்கு கடந்த வாரம் உடல்நிலை மோசமான காரணத்தினால பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டார். கடந்த 1 வாரமா அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை கொடுக்கப்பட்டது. நேத்து காலையில அவருடைய உடல்நிலை மோசமானதுனால அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு இருக்காரு. இதையடுத்து நைட்டு முழுக்க அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அவருக்கு இதய பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதிலையும் கடுமையான சிரமம் நிலவியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அதிகாலை உம்மன் சாண்டி காலமானார். அவருடைய மகன் சார்பா உம்மன் சாண்டியின் பேஸ்புக் பக்கத்துல அவருடைய மரணம் பற்றி தெரிவிக்கப்பட்டு இருக்கு. அவருடைய உடல் கேரளாவிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு இறுதி சடங்குகள் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய சோனியா காந்தி உள்ளிட்டோர் இன்னைக்கு உம்மன் சாண்டியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவாங்கனும் எதிர்பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சியினர் இடையே அவருடைய மறைவு பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.